பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எல்லா கண்டக்டரும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மெட்ராஸ் போகிறோம். ஏன்னா நாங்கள் தான் க்ளோஸாக பார்க்கறோம். அப்படி கிடையாது, இது அவங்க தண்ணி வடியுது இல்லையா, அந்த தண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராப்ஸ் போடுறதுக்கோ, மெட்ராஸை வந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர், அவங்க பேரண்ட்ஸோ அல்லது வீட்டில் இருக்கவங்களோ அந்த இமை ஓப்பன் பண்ணி ட்ராப்ஸ் போடுவாங்க. அப்போது அந்த தண்ணி அந்த வைரஸ் வந்து இவங்களோட விரலில் ஒட்டிக்கும். சரி, அது தெரியாமல் அவங்க கண்ணில் வைக்கும்போது அப்புறம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவெளியில் மட்டும் தனியாக பாயிண்ட் இருக்கும், அஸ்டிக்மாட்டிசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு டாரிக் லென்சஸ்ன்னு, அந்த டாரிக் லென்சஸ் வச்சு பண்ணும்போது அந்த கருவெளியில் இருக்க பாயிண்ட்டும் நியூட்ரலைஸ் ஆகிட்டு நல்ல தெளிவான விஷயம் இருக்கும். அதுலேயே வந்து டாரிக் கருவெளியில் பாயிண்ட் இருக்கவங்களுக்கு கிட்ட பறவை வேணும்னா டாரிக் மல்டி ஃபோக்கலோ டாரிக் ட்ரை ஃபோக்கலோ நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் லென்சஸ். ஸோ இது பேஷண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி லென்ஸ் சூட் ஆகும்னு சொல்லுவோம். கண்ணீர் அழுத்த நோய்னு ஒன்று இருக்கு, கண்ணில் ப்ரெஷர், கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் இந்த எப்போ 35 வயசுக்கு மேலே போகும்போது அவங்க இயர்லேயே வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து கண்ணில் ப்ரெஷர் பார்ப்போம். ப்ரெஷரும் பார்த்துட்டு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அவங்க தெரியாது நமக்கு அது என் ஸ்டேஜ், ப்ரெஷர் அதிகமாகிட்டு கண்ணில் வலியெலாம் வர ஸ்டேஜில் தான் ஓடி வருவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்தோம்னா ஆல்மோஸ்ட் நான் ஆஃப்டிங் நம்மப்போ அந்த ஆல்மோஸ்ட் டேமேஜாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த லென்சஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளே ஃபிட் பண்ணுற லென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் லென்சஸ் வந்து எல்லா லென்சஸுமே நம்மக்கிட்டே இருக்குது. அது நம்ம பேஷண்ட்க்கு அவங்களோட நீட், அவங்களுடைய தொழில் என்ன பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன கோட்டிங் வேணும், ப்ளூ கட் வேணுமா, இப்போ சிஸ்டம்லாம் பார்க்குறவங்களும் ப்ளூ கட்டோட கொடுப்போம். சிஸ்டம் பார்க்காத வேலை ஒரு பெருசாக இல்லைன்னா ப்ளூ கட் இல்லை, வேறு ஹெச்எம்சி கோட்டிங் போதும். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி. இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வர பிரச்சனைகளுக்கு, இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த லென்ஸ்ல அந்த கருவெளியில் ஏதோ பிரச்சனை அப்படி சர்ஜிக்கல் மூலியமா அந்த லென்ஸே வந்து மாத்திர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ற, அது நம்ம ஊருக்கு எப்படின்னு சாத்தியம் கருவெளியில அதில் பார்த்தீங்கன்னா கருவெளி குவிஞ்சிட்டே வரும், ஒரு கொனிக்கலாக வரும், கொனிக்கல் தண்ணியான் பெறும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பவர் மாறிட்டே வரும். யூஸ்வலாக அந்த ஒரு அடல்சன் ஏஜ் அந்த 12-13 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு இப்போ அந்த சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி சில லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, C3 இருக்குது, கொலஜன் கிராஸ் லிங்கிங், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் அதில் கொடுத்த கிளாஸஸ் கொடுப்போம். அதுலேயும் ஸ்டெபிளைஸ் ஆகிடுது, அதுக்கப்புறமும் ப்ரொக்ரெசிவ் கெரட்டோகனசிஸ் இருக்குது அப்படின்னா தான் அந்த கருவழி மாற்றி வைக்கிற அறுவை சிகிச்சை. அதெல்லாம் வந்து நம்ம அரவிந்த் அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணேன். மெட்ராஸை அதை பற்றி வந்து ஒரு தெளிவான அவேர்னஸ் இப்போ இல்லை. உண்மையாலுமே மெட்ராஸைங்கிறது கண்ணை பார்த்தாவே பரவுமா, இல்லை மெட்ராஸைங்கிறது எப்படி வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கணும், அந்த கண்ணை பார்த்தா பரவுமாங்கிற விஷயங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது எப்படி மெட்ராஸைன்றது ஒரு வைரல் டிசீஸ், மெட்ராஸைன்றது ஒரு அடினோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரல் டிசீஸ், அது வந்து பார்த்தாவே பரவாது. சரி, அது மெயினாக வந்து கண்டாமினேஷன் தான். எப்படின்னா பார்த்தாவே பரவணும்னா மெட்ராஸை பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எல்லா கண்டாக்டரும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மெட்ராஸ் வரும். ஏன்னா நாங்கள் தான் க்ளோஸாக பார்க்குறோம். சரி, அப்படி கிடையாது, இது அவங்க தண்ணி வடியுது இல்லையா, அந்த தண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராப்ஸ் போடுறதுக்கோ, அவங்க மெட்ராஸை வந்த பேஷண்ட்க்கு வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர், அவங்க பேரண்ட்ஸோ அல்லது வீட்டில் இருக்கவங்களோ அந்த இமை ஓப்பன் பண்ணி ட்ராப்ஸ் போடுவாங்க. அப்போது அந்த தண்ணி அந்த வைரஸ் வந்து இவங்களோட விரலில் ஒட்டிக்கும். சரி, அது தெரியாமல் அவங்க கண்ணில் வைக்கும்போது அப்படி தான் பரவும். இல்லை அவங்க யூஸ் பண்ண டவல் ஷேர் பண்ணுறோம், அவங்க யூஸ் பண்ண பில்லோஸ் ஷேர் பண்ணுறோம், அப்படி தான் பரவுமே ஒழிய இது பார்க்கறதுனால பரவே பரவாது. அது ஃபர்ஸ்ட் திங், அடிக்கடி கண்ணை வாஷ் பண்ணணும், ஸோ டிக்ரீஸ் த வைரல் லோட், அடிக்கடி கண்ணை வாஷ் பண்ணணும். செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது, செல்ஃப் மெடிக்கேஷனோ அல்லது வந்து ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோ பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு டாக்டர் பாருங்கள். டாக்டர் பார்க்கும்போது நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், இதை வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க மற்றவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றது, அந்த அட்வைஸ் ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கும் வராது. மெயினாக இது பார்க்கறதுனால பரவாது, நம்ம வந்து அவங்களுக்கு தொட்டுட்டு நம்ம கண்ணில் வச்சோம்னா தான் வரும். அப்படிங்கிறது பார்க்கறதுனால பரவாதுங்கிறது சார் சொன்னதுலேருந்து தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிச்சு. அவங்க யூஸ் பண்ண பொருட்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னா மேபி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சார், இப்போ வந்து நிறைய டிரைவ் பண்ணுறவங்க டிரைவர்ஸ்க்காக இந்த கொஸ்டின் சார், ஏன்னா நைட்டு டிரைவ் பண்ணும் போது இந்த ஆப்போசிட் லைட்டு ரிஃப்ளெக்ஷனு அவங்க கண்ணை பாதிக்கிறது,
அப்புறமேட்டு இதனால வந்து அவங்க பார்வைகள் வந்து லாங் சைட்டு ஷார்ட் சைட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது இல்லையா. ஸோ அதுக்குன்னு பர்டிகுலராக அவங்க வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அதுக்கு, அவங்க கண்ணை எப்படி அவங்க பாதுகாத்துக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ். இப்போ எல்லா லேம்ப்ஸுமே ஹாலஜன் லைட்ஸ், ஆப்போசிட் வர வண்டி எல்லாமே நல்ல பவர்ஃபுல் ஹாலஜன் லைட்ஸ், கண்டிப்பாக அது கிளார் இருக்க தான் செய்யும். அதுவும் நைட் டிரைவர்ஸ் நம்பது டெஃபினட்டாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கண்ணில் லைட் அடிச்சுட்டே இருக்கும்போது கிளார் தான். அதுக்கு ஒரே ஒரு இதை வந்து ஐ டாக்டர் பார்த்து ஆன்டி ரிஃப்ளெக்டர் கோட்டிங், அந்த கோட்டிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது, நல்ல ஹை குவாலிட்டி ஐ ஹெச்எம்சி கோட்டிங் போட்டுட்டு லூப்ரிகன்ஸ் கொடுப்போம். அந்த ட்ராப்ஸ் அவங்க போட்டுக்கிட்டு ஓட்டினாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 50-60% நமக்கு அந்த ரிஃப்ளக்ஷன் அந்த கிளார்லேருந்து நமக்கு வந்து குறையுமே ஒழி, 100% வந்து அந்த அவாய்ட் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆப்போசிட் வர லைட்டை ஸ்ட்ரைட்டாக பார்க்காம ஒரு பர்டிகுலர் 10 degrees கொஞ்சம் தள்ளி பார்த்து ஓட்டினாங்கன்னா அந்த டைரெக்டாக வந்து ஓட்டுறது வந்து கம்மியாகும். இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய சர்ஜிக்கல் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம நிறைய சர்ஜரிஸ் கிட்டத்தில் 35,000 surgeries மேலே பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் கேசஸ் நம்பிக்கை பண்ணியிருக்கோம். காம்ப்ளிகேட்டடு வேறு இடத்துல பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ண பேஷண்ட்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பையனுக்கு பண்ணேன். ஓகே சார். 13 வயசு பண்ணேன்னா யூஸ்வலாக வந்து அனஸ்தீஷியால் தான் பண்ணுவாங்க, எதர் ஷார்ட் ஜிஏ அல்லது வந்து ஐவி செடேஷன் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே அதை வந்து ஓசி இல்லாமல் அனஸ்தீஷியா இல்லாமல் டாப்பிக்கலாகவே பண்ணேன். அது வந்து ஒரு சேலஞ்சிங் தான். எப்படின்னா அந்த 13 வயசு பையனுக்கு ஒரு சர்ஜரி நம்பது அவனுக்கு அந்த பயம்லாம் இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி வந்து அவனை படுக்க வச்சு தியேட்டர்லாம் அந்த தியேட்டரோட அப்ரிஹென்ஷன் அவனுக்கு அந்த பயம்லாம் போய் வச்சு அவனுக்கு வந்து அந்த அனஸ்தீஷியாவோட காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ட்ராப்ஸில் போட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணான். 13 இயர்ஸ் பாய், ரெண்டு கண்ணுமே பண்ணேன், பாலிஃபோக்கல் லென்ஸ் வச்சேன். இந்த பேஷண்ட் அந்த தம்பி வந்து இப்போ 8th படிச்சுட்டு இருந்தான் 13 இயர்ஸ்ன்றதுனால. இப்போ அவன் ஸ்கூலிங் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த பையனுக்கு நான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீஷியா இல்லாமல் டாப்பிக்கல் அனஸ்தீஷியாவில் பாலிஃபோக்கல்ஸ் வச்சு பண்ணதை வந்து நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஜியில் தான் பண்ணுவாங்க, நம்ம அது இல்லாமே நம்ம பண்ணோம். சார், இப்போ இந்த கண்புரை சர்ஜரி பண்ணுறதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சர்ஜரியில் அது க்யூர் பண்ணும்போது என்ன மாதிரியான லென்சஸ், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, எப்படி? கண்புரைன்றது நேச்சுரல் லென்ஸ் வந்து நமக்கு இயற்கையாக இருக்க லென்ஸ் வந்து வெள்ளையாயிடுது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது கண்ணுலேருந்து அந்த லென்ஸுக்கான பாயிண்ட் எவ்வளவோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு அந்த ரிமூவ் பண்ண பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக ஆர்டிஃபிஷியல் லென்ஸை வந்து உள்ளே ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் அவங்க பழைய மாதிரி பார்வை நல்லா தெரியும். ஸோ அந்த லென்சஸ் தான் இப்போது டிசைடிங் அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு சில லென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. மோனோஃபோக்கல்னு சொல்லுவோம், மோனோன்னா சிங்கிள், தூரம் மட்டும் சரி பண்ணும், கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போடணும், மோனோஃபோக்கல். மல்டிஃபோக்கல் இருக்குது, அது தூரமும் தெரியும், பக்கத்தில் இருக்கிற லெட்டர்ஸும் தெரியும், நியர் விஷனும் தெரியும். ஸோ மல்டிஃபோக்கல் லென்சஸ். அதுக்கப்புறம் ட்ரைஃபோக்கல், இப்போ சிஸ்டம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு தூர பார்வை, நடு பார்வை, கிட்ட பார்வை, மூணுமே இருக்கிற மாதிரி அந்த லென்சஸ் இருக்குது, ட்ரைஃபோக்கல் லென்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸ் பாலிஃபோக்கல் லென்சஸ் வந்துருச்சு, அந்த கிளார்லாம் சுத்தமாக இல்லாமல் ரிங்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பிளெயின் லென்ஸே, ஆனால் தூரம் கிட்ட நடு எல்லாமே தெரியாது, பாலிஃபோக்கல் லென்சஸ். அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவெளியில் மட்டும் தனியாக பாயிண்ட் இருக்கும், அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவோம், அவங்களுக்கு டாரிக் லென்சஸ்னு அந்த டாரிக் லென்சஸ் வச்சு பண்ணும்போது அந்த கருவெளியில் இருக்க பாயிண்ட்டும் நியூட்ரலைஸ் ஆகிட்டு நல்ல தெளிவான விஷயம் இருக்கும். அதுலேயே வந்து டாரிக் கருவெளியில் பாயிண்ட் இருக்கவங்களுக்கு கிட்ட பறவை வேணும்னா டாரிக் மல்டிஃபோக்கலோ டாரிக் ட்ரைஃபோக்கலோ நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் லென்சஸ். ஸோ இது பேஷண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி லென்ஸ் சூட் ஆகும்னு சொல்லுவோம், இவங்களுக்கு இந்த லென்சஸ் எல்லாம் சூட் ஆகும், இதுலேருந்து நீங்கள் ஒரு லென்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். அது பேஷண்ட்ஸ், சில பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எது உங்க பெஸ்ட் என் கண்ணுக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, என்கிட்ட சாய்ஸ் கொடுக்கும்போது எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு கொடுப்போம். சில பேஷண்ட்ஸ் அவங்களுடைய குடும்ப எக்கனாமிக் கண்டிஷன் இதெல்லாம் வச்சு வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது அவங்க டிசைட் பண்ணுற லென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாரிக் லென்ஸ் போகிற இடத்துல அவங்க மோனோஃபோக்கல் தான் போகிறாங்கன்னா அப்போ ஆப்ரேஷன் முன்னாடியே இந்த கருவெளியில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அதுக்கு நீங்கள் கிளாஸ் போட வேண்டியிருக்கும், கிட்ட பார்க்கும் கிளாஸ் போட வேண்டியிருக்கும், எல்லாமே ஆப்ரேஷன் முன்னாடியே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் தெளிவாக. சர்ஜரிக்கு அப்புறம் என்ன விஷன் வரும் அப்படின்றதையும் நான் சர்ஜரிக்கு முன்னாடியே இத்தனை லைன்ஸ் வரும், பின்னாடி ஷார்ட்ஸ் இருக்குது, அந்த ஷார்ட்டில் இத்தனை லைன் வந்து நீங்கள் படிப்பீங்கன்றது சர்ஜரிக்கு முன்னாடியே அவங்களுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுத்துருவேன், எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஒரு மனுஷன் ஒரு கண்ணை எப்படி பாதுகாக்கலாம், அதுக்கான உணவு முறைகள் என்ன, இப்போ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுது எனக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா அதை வரதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் சென்சார் கண். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்ணை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே வெளியே போயிட்டு வரீங்களா, டஸ்ட் போயிட்டு வரீங்களா, கண்ணை நல்லா வாஷ் பண்ணலாம். அது மாதிரி வாஷ் பண்ணுறதே டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் சேராமல், அந்த டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் சேரதுனால தான் சில டெரிசியம் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாமே வந்து கண்ணில் வரும், அதெல்லாம் வராமே அது வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமாக அது ஹேண்ட் ஹைஜீன், விரலை கொண்டு போய் கண்ணு மேலே வைக்காமல் இருந்தாவே, இப்போ பூல் எடுக்கிறேன் அல்லது ஏதாவது கண் சொல்ல அடிக்கடி வந்து கண்ணை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து தொடவே கூடாது. அது மாதிரி தொட்டோம்னா தான் நமக்கு கையில் இருக்கிற தேவையில்லாத ஒரு கிருமிகள் கொண்டு போய் கண்ணில் வைக்கும்போது தான் அந்த இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ கன்ஜங்டிவிட்டிஸோ அல்லது மெட்டாசையோ இதெல்லாமே வர்றது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஐ வாஷ், கண்ணை வந்து விரலை கொண்டு போய் கண்ணில் வைக்காமல் பார்த்துக்கிட்டாவே வந்து கண் வந்து சேஃப். அதுக்கப்புறம் கண்ணுக்கான வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது முக்கியமான விஷயம். விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ், கீரை காய்கறி, பால், முட்டை, கேரட், பப்பாளி பழம், எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து அவங்க டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு நாங்கள் விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ், அவங்க ஒரு 10 இயர்ஸ் கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துருவோம். அப்புறம் கிளாஸ், அப்போ கண்டிப்பாக ஐ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். 5 இயர்ஸ் என்ன சொல்லலாம், எப்பவுமே யூஸ்வலாக சொல்கிறது குழந்தை பிறந்து அந்த கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா விளையாடுறான், போடி போய் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பிக் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குன்னா கரெக்டாக 5 இயர்ஸ் 5வது பர்த்டே முடிஞ்சு அல்லது 6வது பர்த்டே ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஐ டாக்டரை போய் செக் பண்ணுங்க. ஏன்னா சில கண்டிஷன்ஸ் ஆம்ப்லோப்பியான்னு சொல்லுவோம், வராமல் தடுக்கணும்னா அந்த 8 வயசுக்குள்ளேயே பார்க்கும்போது தான், ஒரு கண்ணில் மட்டும் ஹை பவர் இருக்கும், ஓகே, ஒரு கண் நார்மலாக இருக்கும், அந்த நார்மல் கண்ணில் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா அந்த குழந்தை நார்மலாக இருக்கும், ஆனால் இந்த கண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஹை பவர் இருக்கிறதுனால. ஸோ அதை லேசி ஐ ஆகிடும், ஆம்ப்லோப்பியான்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஒரு 6-7 இயர்ஸ்லேயே பார்த்து அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை கொடுத்து அந்த கிளாஸை கொடுத்து அந்த குழந்தைய அந்த ஐயை யூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணோம்னா அந்த ஐயும் ஃபங்க்ஷனலாக ஆகிடும். அதை நம்ம ஒரு 10-11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ஐ வந்து ஒரு ஆம்ப்லோப்பிய கையாகவே தான் இருக்கும். ஸோ அதனால 6th இயர் பர்த்டே 6வது பர்த்டே கொண்டு வர்றீங்களா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போய் ஐ டாக்டர் பாருங்க. ஓகே சார், பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் செக்அப் பார்த்து. அதுக்கு முன்னாடியே நான் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குறை பிரசவத்தில் பிறந்தது அல்லது வயிற்றுல குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனவங்க, அது மாதிரின்னா அவங்க வந்து அந்த வயசுன்னு இல்லை, சீக்கிரமாகவே அந்த 1 இயர்லேயோ அந்த ஆரோப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரெட்டினோபத்திலாம் பார்த்து ரெட்டினா செக்அப் பண்ணிட்டே தான் இருக்கும். இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் வந்து நம்ம நார்மலாக ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணுவோம் இல்லையா, வருஷம் ஒரு டைம் உடம்புக்கு வந்து ரெகுலர் செக்அப் பண்ணுற மாதிரி, கண்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்? கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா 5 வயசுக்கு மேலே சொன்னாலே எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி இயர் செக் பண்ணும்போது கண்ணில் பாயிண்ட் ஏதாவது வரணுமா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரெகுலராக செக் பண்ணிட்டே இருக்கும். சில டிசீசஸ் பார்த்தீங்கன்னா சில இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். கண்ணீர் அழுத்த நோய்னு ஒன்று இருக்கு, கண்ணில் ப்ரெஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் அண்ட் அபவ். 35 வயசுக்கு மேலே போகும்போது அவங்க இயர்லியே வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து கண்ணில் ப்ரெஷர் பார்ப்போம். ப்ரெஷரும் பார்த்துட்டு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அவங்க தெரியாது நமக்கு அது என் ஸ்டேஜ், ப்ரெஷர் அதிகமாயிட்டு கண்ணில் வலியெல்லாம் வர ஸ்டேஜில் தான் ஓடி வருவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்தோம்னா ஆல்மோஸ்ட் ஆப்டிங்கில் வப்போ அந்த ஆல்மோஸ்ட் டேமேஜாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது 35 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கண்ணில் வந்து ப்ரெஷர் இருக்கான்றது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இயர்லி ஒன்ஸ் வந்தால் போதும். கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு இப்போ ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ அம்மா அப்பாவுக்கு கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, அவங்க குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவங்க 35 வயசுலேருந்து செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது ப்ரெஷர் இருக்குன்னா நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் அல்லது 4 மந்த்ஸ்ன்னு அதை நாங்கள் வந்து சுருக்கிப்போம். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்களும் ஃப்ரீக்வெண்ட், அது எந்த ஏஜில் வந்தாலும் சரி, இன்றைக்கி சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 வயசில் கூட இருக்குது. ஸோ அவங்களும் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் செக்அப், அதுக்கப்புறம் சுகர்னால ஏதாவது கண்ணில் வெளியத்திரை பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் எவ்ரி 4 மந்த்ஸ் வரணும்னு செக்அப். கரெக்டாக டாக்டரோட அட்வைஸை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பெரிய பார்வை இழப்பு இல்லாமல் தடுத்துடலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டோட ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அவரோட கண்களை அவர் எப்படி பாதுகாத்து, அதை பற்றி கொஞ்சம் நம்ம இங்கே பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 2.2 அல்லது 1.8 அதான் ஃபேக்கோ அல்லது MICS சொல்லுவோம், மைக்ரோன்சிஸ் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து உணவில் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஃபுட்டுனா அது அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் நார்மல் ஃபுட் அவங்க எடுத்துக்கலாம். ஈவன் நான்வெஜ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட்னா அவங்க டாக்டர்ஸ் இந்த கார்டியாக் டாக்டரோ டயபெட்டிக் டாக்டரோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சில ஃபுட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணால் போதும், கண்ணுக்குன்னு ஒன்றும் பத்தியம் கிடையாது. அதே மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கையை கழுவிட்டு நாங்கள் ட்ராப்ஸ் போட சொல்லுவோம், அதை பேஷண்டோட அட்டெண்டர் போடுவாங்க, எவ்ரி வீக் ரிவ்யூ வர சொல்லுவோம்,
எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ரிவ்யூ அவங்க கண்டிப்பாக வரணும். எப்போ வந்து அவங்க தலை குளிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம், பார்த்துட்டு செகண்ட் ரிவ்யூவில் வந்து பார்த்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் யூஸ்வலாக தலை குளிக்கிற மாதிரி இருக்கும், அன்றைக்கி தான் ஃபேஸ்க்குலாம் சோப்லாம் போடுற மாதிரி இருக்கும். அந்த ரிவ்யூ நாங்கள் பார்த்துட்டு இப்போ தலை குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்வைஸும் அவங்க ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். இப்போது ஃபேக்கும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அந்த டிவி பார்க்கக்கூடாது, அதாவது ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், கடினமான பொருளை கடிக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே இப்போ வந்து நாங்கள் சொல்கிறதே இல்லை. அவங்க அன்னைக்கே போய் நான்வெஜ்ஜே சாப்பிட்லாம். ஓகேங்க சார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் தர சான்றிதழ் ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க. நம்ம ISO சர்டிஃபிகேஷன் ISO 2019 வாங்கியிருக்கோம், வாங்கியிருக்கோம். 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போது ரீசெண்டாக ஒரு NABH சொல்லுவோம், அதாவது தேசிய தர சான்றிதழ் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த மருத்துவமனை ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்படி நேஷனல் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா, ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த பேஷண்ட் பார்க்கறதுலேருந்து பேஷண்ட் கேர், சர்ஜரி, அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்குது, அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸோட கண்டிஷன்ஸ், அந்த தரம் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்துட்டு நமக்கு அந்த சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த NABH சொல்கிறோம். அந்த இனோவேஷன்றது ஒரு அக்ரிடேஷன், சரியா? அது வாங்கியிருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு தரமான ஹாஸ்பிட்டல், அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அப் டு டேட் தரமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இது இப்போ ரீசெண்டாக நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஜெயம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சார் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே அவங்களுக்கு தயார்படுத்தி அவங்க வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. அதுவும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்லாம் கிடையாது, அதுவும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில். சார் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் உள்ளே வரும்போதே பார்த்துங்க சார், நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்டிகல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சார். நம்ம ஹாஸ்பிட்டலோட ஆப்டிகல்ஸ் பற்றி கொஞ்சம் ஆப்டிகல்ஸ், ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி கொடுத்து தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண் பார்வை குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும், அல்லது சாலேஸ்ரம் 40 வயசுக்கு மேலே சின்ன எழுத்துகள் படிக்க முடியாது அவங்களுக்கு எல்லாமே கிளாஸ் கொடுத்து தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் செக்மெண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ்லேருந்து, ஓகே, நம்ம இந்தியன் செக்மெண்ட், கொரியன் செக்மெண்ட், எல்லா ஃப்ரேம்ஸுமே நம்ம அவைலபிள். அது அது ப்ரைஸ் டிஃபர் ஆகும், அது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த லென்சஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளே ஃபிட் பண்ணுற லென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் லென்சஸ்லேருந்து எல்லா லென்சஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்ம பேஷண்ட்க்கு அவங்களோட நீட், அவங்களுடைய தொழில் என்ன பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன கோட்டிங் வேணும், ப்ளூ கட் வேணுமா, இப்போ சிஸ்டம்லாம் பார்க்குறவங்களும் ப்ளூ கட்டோட கொடுப்போம். சிஸ்டம் பார்க்காத வேலை ஒரு பெருசாக இல்லைன்னா ப்ளூ கட் இல்லை, வேறு HMC கோட்டிங்கே போதும். அது மாதிரி அவங்களுக்கு என்ன ஜாப், அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள், அவங்களுடைய பணியோட அவங்க என்ன மாதிரி ஜாப், இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் லென்சஸ் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த லென்சஸில் அவங்க வந்து என்ன விருப்பமோ அதை வந்து எடுத்துக்கலாம். கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது, ஐ டிசீஸ், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, பேஷண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது கிளாக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் ஒரு 18-20 இருந்துச்சுன்னா நார்மல், அதை தாண்டி போகும்போது அது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் சில ஃபைண்டிங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெஷர் தாண்டி உள்ள நரம்புல இருக்க சேஞ்சஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். இது யாருக்கெல்லாம் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா 35 வயசு தாண்டினவங்களுக்கு, யாருக்கு வேணால் வரலாம். ஸோ 35 இயர்ஸ் அண்ட் அபவ் அவங்க ஃப்ரீக்வெண்ட் ஐ செக்அப் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஐ டாக்டர் பார்க்கணும். அம்மா அப்பாவுக்கு கண்ணில் ப்ரெஷர் இருந்திருந்தா அவங்களுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவங்க வந்து ஹை ரிஸ்க் செக்மெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எவ்ரி 1 இயர் 35 இயர்ஸ் அண்ட் அபவ் பார்த்துக்கணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கண்ணில் எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எவ்வளோ நரம்பு டேமேஜ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ராப்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ட்ராப்பா அல்லது டியூவல் ட்ராப்ஸா அல்லது வந்து காம்பினேஷன் ட்ராப்ஸா, இதெல்லாமே வந்து செக் பண்ணுவோம். ட்ராப்ஸ் கொடுப்போம், பேஷண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி எந்த மெத்தடில் அப்ளை பண்ணணும், எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணால் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா சில விஷயங்கள் ட்ராப்ஸ் போட்டோன்னே கண்ணை சிமிட்டிடுவாங்க, சிமிட்டிட்டு அந்த ட்ராப்ஸ் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ட்ராப்ஸ் வெளியே வந்துடும். அப்போ பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, நான் ட்ராப்ஸ் போட்டுகிட்டே தான் சார் இருக்கேன், கரெக்டாக போட்டுகிட்டு தான் இருக்கேன், ஆனால் ப்ரெஷரே கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட் எப்படி ட்ராப்ஸ் அப்ளை பண்ணுறது வரை நாங்கள் டீச் பண்ணுவோம், இப்படி தான் போடணும், இப்படி தான் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கண்ணை மூடாமல் இமே திறந்து வச்சு போடணும், அது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கண்ணை மூடணும், இது எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுவோம். அது மாதிரி கிளக்கோமா பேஷண்ட்க்கு மெயினாக டீச் பண்ணுவோம். அது மாதிரி டீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்ம எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் IOP நம்ம மெடிசன்ஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை மெடிசன்ஸ் போட்டும் அந்த ஒரு டிசைட் IOP கிடைக்கல, எவ்வளோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த IOP கிடைக்கல, IOPனா அந்த ப்ரெஷர், இன்ட்ராக்குலர் ப்ரெஷர் சொல்கிறது, அது கிடைக்கல அப்படின்னா தான் அடுத்து நரம் டேமேஜ் இருக்குன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஓகே, ப்ரெஷருக்கான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். இந்த மெடிக்கேஷனில் தான் இருக்கணும், நடுவில் நிறுத்த முடியாது.
கண்ட பிரஷன் வந்துச்சுன்னா அவங்க லைஃப் லாங் இந்த மெடிக்கேஷன்ஸ் தான் இருக்கணும், ப்ராப்பர் ரெவ்யூ அண்ட் இஃப் நீடட் சர்ஜரி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ். சரியா? ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் பற்றியும் நம்ம ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஹாஸ்பிட்டல் ஜெயமை ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் டிப்போ கிட்ட இருக்கு. ஏடிஸ் டிப்போக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் நடுவில், எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா ஏடிஸ் டிப்போக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் நடுவில் இருக்கு. ஈஸி அக்சசபிள் தான், ஓகே, கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கண் நோய்களுக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம ஜெயம் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம டாக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் இந்த கண்கள் பற்றினையும் கண் நோய்கள் பற்றின அவேர்னஸும் அதுவும் இல்லாமல் வரக்கூடிய டெக்னாலஜிஸ் வச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அப்கமிங்கில் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ராசிபுரமில் ஏடிசி டிப்போக்கும் ஆர்டிஓக்கும் சென்ட்ரலாக தான் நம்ம ஜெயம் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ராசிபுரம் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் சரி, இல்லை இந்த சைடு நாமக்கல்லேருந்து வரவங்களுக்கும் சரி, ஈஸியாக அக்சஸ் பண்ணுற லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா பைபாஸ் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது, சேலம் பைபாஸ் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கண்களில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டில் நீங்களாம் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து மருந்து கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காமல் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்காமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஐ டாக்டர்ஸை போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் கேளுங்க, அவங்கக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்வி நார்கே. டாக்டர் கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.